அனைத்து உயிரினங்களுக்கும் இவ் ஒன்று நீக்கும் பூமி என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 1:28 கிட்ட வாசிக்கலாம். நாளே வாசித்தமான வார்த்தை. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மஞ்சளையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லா உயிரினங்களையும் ஆண்டவர் கொடுத்ததை நோக்கம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் உலகத்திலே ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாயிருக்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாயிருக்கின்றோம் என்று பார்க்கின்றோம். இதைத்தான் நாம் பார்க்கும்போது சங்கீதத்தை பார்ப்போம் என்று சொன்னால், 8:104, 144 எல்லாம் படைப்பின் நன்மைகளையும் கடவுளின் படைப்புகளுள்ள உறவுகளையும் அங்கு வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. 148 சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனத்திலையும் கற்றை துதிகள் கற்றை துதிகள் என எல்லாவற்றையும் படித்தவர் அவர். இதுவே அவரை துதிகள் 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 என்று சொல்லி அதோடு கூட நாம் ஒன்றித்திருக்கத்தக்கதாய் எது நம்மை விட்டு கடந்து செல்லாதபடி நாம் எப்பொழுதும் அவர் படித்த படைப்பின் உயிரினங்களோடு கூட ஒன்றித்து இணைக்க இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் பார்க்கின்ற பொழுது யோபு 38:39 நாம் வாசிப்போம் என்று சொன்னார். அந்த அதிக காலத்திலே வெறும் காற்றிலே யோபுக்கு கடவுள் பேசின பொழுது இயற்கை மற்றும் படைப்புகள் தனித்தன்மையும் மனிதனுக்கும் இயற்கைக்கும் உள்ள தொடர்பும் முக்கியத்துவப்படுத்தி என்று சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் வந்து இடைப்படுகின்றார், வெறும் காற்றிலே இடைப்படுகின்றார், ஆண்டவர் காற்றை உண்டாக்கினார், ஆண்டவர் பேசுகின்ற பொழுது இடி முழக்கம் உண்டாகிறது என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் இறங்கி வருவார் என்று சொன்னால் உங்களோடு கூட என்னோடு கூட பேச சொன்னால் அங்கே ஒரு இடி முழக்கம் உண்டு, ஒரு இடி முழக்கம் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவுள்ள வார்த்தை, அதனால கேட்க நீங்கள் நானும் காலை மந்தமா வைத்திருக்க முடியாது. எவ்வளவு பெரிய செவிலராக இருந்தாலும் அவருடைய சத்தத்தை கேட்கே ஆக வேண்டும். இடி முழக்கம் பெருங்காற்று உண்டாயிருச்சு என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எபேசியர் 1:9 பார்க்கின்ற பொழுது அங்கு காலம் நிறைவேறும் போது விளைவின் நியமப்படும் மனத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவருமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்து தம்முடைய கைவுள்ள ரகசியத்தின் சித்தத்தை எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாய் பவுல் சொல்கிறார். நாம் எல்லாவற்றிலும் எல்லா காரியங்களிலும் நாம் கர்த்தரோடு கூட இருக்க என்ன, நாம் பரலோகத்துக்கு உரிய மக்கள் மட்டுமல்ல இந்த பூலோகத்தில் இருக்கின்ற பொழுதும் சகலத்திலும் கர்த்தருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக படைக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்து எல்லாவற்றையும் படைத்திருக்கின்றார். எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்கவும் எல்லாரோடும் அன்பும் ஐக்கியமும் சமாதானத்தோடு கூட இருக்கின்ற ஒரு வாழ்க்கையோட ஒரு ரகசியத்தை உங்களுக்கு எங்களுக்கு அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கின்றோம். என்றாலும் அவருடைய தீர்மானமாக தான் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய என்ன, நாம் ஒன்றாக இருந்து ஒருமன ஆவியோடு கூட ஆண்டவருடைய திருச்சபத்திலே அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அப்போ தன்னுடைய 2 அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடியிருந்தார்கள். அங்கு என்ன நடந்தது என்று பார்க்கின்றோம். ஆவியானவர் உயர்ந்தி ஆவியானவர் இறங்கி அங்கு எல்லாரும் பல பாதையில பேசினார்கள் என்று பார்க்கின்றோம். மற்ற மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், இவர்கள் கழிவே இருந்தவா நம்முடைய ஜென்ம பாதையிலே பேசுகிறார் என்று சொன்னார்களா. ஆண்டவருடைய ஆற்றலை நாம் அறிந்து கொள்ள சொன்னால் ஆண்டவர் நமக்குள்ளாக கிருபி செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இதே ரோமன் 8 பார்க்கும் போது 21 உலகிய 1 பாதுகாக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவர் இவ்வளவாய் உலகத்தின் அன்பு வந்தால் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா படைப்பின் மீதும் ஆண்டவர் அன்பு கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாய் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது நாம் எப்படி அன்பு செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், நம்முடைய அன்பு எப்படி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இவ்வளவாய் அன்பு கொண்டார், எவ்வளவாய் அன்பு கொண்டார், தன்னையே ஜீவப்படியாக ஒப்பு கொடுத்தார், தன்னையே சிறுமை மரணம் வந்து ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் அந்த சிந்தையோடு கூட உலகத்திலே வாழக்கூடிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார்.